ஹலோ, நான் வருத்தமில்ல வாலிபர் சங்க தலைவர் கைப்பிள்ள பேசுறேன். யார் பேசுறது? பழனிமலை முருகனுக்கு அரோகரா. அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, திருமுருகாற்றுப்படை தனியிலே வரும் முருகா முருகா. மைனி, சாமி கும்பிடவே என்ன கக்கப்புக்கா கக்கப்புக்கான்னு சிரிச்சுட்டு அடக்கியே. ஏ சின்ன பொண்ணு, நம்ம எந்த கோயில் கொண்டிருக்கோம் இப்ப? மைனி, நீங்க தானே முருகர் கோயில் போனோம்னு சொன்னீங்க. சின்ன பொண்ணு, இது பெருமாள் கோயில் தானே? ஆமால, மறந்துட்டேன் சடையா. நானும் முருகர் கோயில் தான் வந்துட்டோம் போலன்னு நினைச்சேன். என் பக்திக்கு அளவே இல்லாம போச்சு. என்ன பண்ண? இல்ல சடையா, யாம்ல எப்படி சொல்ற? மைனி போங்க மைனி. சரி சரி, டிரைவர் தம்பி வந்துட்டான். இனி நம்ம திருச்செந்தூருக்கு போயிடலாம் சரியா?
எதுக்குமா கேக்குற? தாத்தா வயலுக்கு பொம்மை உடைக்கலாம் போனும் தாத்தா. பஜ்ஜிலாம் வாங்கிட்டீங்கல்ல தாத்தா, காசு கொடுங்க. ரெண்டு பேரும் சண்டை போட்டு முடிச்சிட்டீங்களோ? உங்க ரெண்டு பேருக்குமே நான் காசு தரல. உங்க அம்மா ஏற்கனவே சொல்லிதான் விட்டா, இந்த பிள்ளைக்கு காசு கேட்டா குடுக்காதீங்க, ரொம்ப செலவு பண்ணும் அப்படின்னா. நீங்க என்னடா ஒரே சண்டை போட்டு கிடைக்கிய? சரி சரி, காசு தரேன் போ. பத்திரகாளி வீட்டு பிள்ளைல கூட தான் அலையணும், வேற எங்கேயும் போயிடாதீங்க. கூட்டமா இருக்கு, கூட்டத்தை தொலைஞ்சிடாதீங்க. தம்பிய பார்த்து பத்திரமா கூட்டு போ. தாத்தா இங்கேயேதான் இருப்பேன், இங்கேதான் வரணும். என் செல்ல பேத்தி, பாத்து போயிட்டு வா. கடலோரம் வாங்கிய காத்து, புதிதாக இருந்தது இஞ்சு. கத கதப்பாய் ஆடுகிறேன், ஓடுகிறேன். உங்க மாமியாரே நான் கூப்பிட்டு வந்திருக்கணும். யாமை நீ அப்படி சொல்றிய? நான் சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையோ? சும்மா சொன்ன சின்னப்பனே, உங்க மாமியார கூப்பிட்டு வந்தா எங்களுக்கு இந்த மாதிரி பொழுது போயிருக்குமா? என்ன பெருமையா பேசுறிய, எனக்கு வெக்கமா இருக்கு. என்ன கொஞ்ச நேரம் இருந்துட்டு போ மைனி, பிளேல்வ இப்பதானே ஜாலியா இருக்குது. நான் போய் கொஞ்சம் பேசிட்டு இருக்கேன், சரியா? இருங்க மைனி, நானும் வரேன். மக்களே இங்கேயே உட்காந்துருங்க, நான் அந்த பக்கம்